நிறைய வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இது வந்து எங்களோட ரெண்டாவது தடவை நாங்கள் வாங்கின வீடு லண்டனில். ஃபஸ்ட் டைம் நாங்கள் வீடு வாங்கும்போது வந்து அப்போல்லாம் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படவே இல்லை. நாங்கள் போனோம், வீடு பார்த்தோம், யூஷுவல் ப்ரொசீஜர். அந்த நம்ம வந்து இதுங்க எஸ்டேட் ஏஜென்ட் சொல்லுவாங்க, அவங்க தான் வீட்டு புரோக்கர்ஸ். இங்கே அந்த எஸ்டேட் ஏஜென்ட் வழியாக அவங்க வெப்சைட்லேயே நம்ம பார்த்துக்கலாம், இந்த மாதிரி வீடு இருக்குது, இவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. நம்ம பட்ஜெட்குள்ளே இருக்க வீடு ஃபோட்டோஸும் போட்டிருப்பாங்க. நமக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா நேரில் போய் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு நேரில் போவோம். அந்த எஸ்டேட் ஏஜென்ட்டும் நம்மளோட வருவாங்க. வந்து அந்த வீட்டையெல்லாம் சுற்றி காட்டி நம்ம அந்த ஏரியாவெல்லாம் நம்ம ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு எங்களுக்கு அந்த வீடு பிடிச்சிருந்தது, ஃபஸ்ட்டு வீடே பிடிச்சிருச்சு. இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு வீடு அதுக்கப்புறம் பார்த்தோம் நாங்கள், நம்மளோட புத்தி இல்லையா. ஸோ பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டு, அப்போ அந்த வாடகை இருந்த வீட்டுக்கு வந்துட்டு, அப்போ வந்து எங்கள் அம்மாவும் அப்பாவும் இங்கே இருந்தாங்க எங்களோட. அப்போ இந்தியாவிலேருந்து இங்கே வந்திருந்தாங்க, ஒரு 4-5 மாதம் இங்கே இருந்தாங்க. ஸோ இன்னொரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு போய் காட்டினோம். அப்போ வந்து என்னோடய ரெண்டாவது பொண்ணு பிறக்கலை, பெரியவ வந்து ரொம்ப சின்ன பொண்ணாவ. அப்போ வந்து குழந்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு, எங்கள் அம்மா அப்பாவையும் கூட்டிகிட்டு போயிட்டு இன்னொரு நாள் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு போய் பார்த்தோம். இது வந்து ஒரு வார கேப்பில் நாங்கள் போய் பார்த்தோம். அது வரைக்கும் அந்த வீடு விற்காம தான் இருந்தது. ஸோ ஏரியா பிடிச்சிருந்தது, வீடும் பிடிச்சிருந்தது. சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு அடுத்த ப்ரொசீஜர் என்ன, இப்போ வந்து நம்ம இங்கே சொலிசிட்டர் கிட்டே போகணும், லாயர் கிட்டே போகணும். இப்போ வீட்டோட இது எல்லாமே கரெக்டாக இருக்குது இல்லைன்னு அவங்களே செக் பண்ணிப்பாங்க. நமக்கு எந்த வேலையும் கிடையாது, அவங்களே பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டு லோன் எப்படி, வீட்டுக்கு எப்படி பே பண்ண போகிறோம், எவ்வளோ டவுன் பேமெண்ட் போட போகிறோம், எவ்வளோ லோனு, இந்த மாதிரி அந்த ஃபைனான்ஷியல் விஷயங்கள் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு நாங்கள் வாங்கிட்டோம். நாங்கள் வீடு வாங்கும்போது பார்த்திங்கன்னா, நீங்களே பாருங்கள் எவ்வளவு அழகான வீடு தெரியுமா அது. அதாவது அழகு நான் ஏன் சொல்கிறேன்னா, சுத்தமாக இருந்தது. அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பையன். அந்த பையனும் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போய் வீட்டை விட்டு வெளியில் போயாச்சு. ஸோ அவங்க வந்து பெரியவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் வீட்டில் இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து வீட்டில் அந்த சுவரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பென்சில் கீரல் கூட கிடையாதுங்க. அவங்க வந்து ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடியே என்னமோ தான் பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க. ஒரு 5-6 மாதம் முன்னாடி தான் கிச்சனை புது கிச்சன் மாற்றியிருந்தாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு புது கிச்சன் எல்லாமே வந்து சூப்பராக பெயிண்ட் பண்ணியிருந்தது. கார்பெட் கொஞ்ச நாள் முன்னாடி தான் மாத்திருந்தாங்க. சோ கார்பெட்ல அழுக்கு இல்ல, அப்படியே கம்ப்ளீட்டா புது வீடு. வீட்ல இருந்து அவங்க ஃபர்னிச்சர் எடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க எங்ககிட்ட கீ கொடுத்துட்டு. நாங்கள் பண்ண ஒரே வேலை என்ன தெரியுமா, சோஃபா, அதுக்கப்புறம் பெட்டு, அதுக்கப்புறம் டைனிங் டேபிள், இந்த மாதிரி ஃபர்னிச்சர் திங்ஸ் மட்டும் வாங்கி வீட்டில் கொண்டு போய் போட்டுட்டு நாங்கள் இம்மீடியட்டாக வந்து வீட்டுக்கு மூவ் இன் பண்ணிட்டோம். அந்தளவுக்கு வீட்டில் பெயிண்ட் அடிக்கிற வேலையோ எந்த வேலையும் இல்லை, அவ்வளோ அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழித்து தான் என் பொண்ணு சுவர்லெல்லாம் கிறுக்கி எல்லாம் அந்த பெயிண்டிங் எல்லாம் ஆர்ட் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் 2-3 வருஷம் கழித்து தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் பெயிண்ட் அடித்தோம். ஆக மொத்தம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருந்தது, எதுவுமே பண்ண தேவையில்லை. அதே மாதிரி கார்டனும் அவ்வளோ பக்காவாக வச்சுருந்தாங்க. நாங்கள் அப்படியே போய் அந்த அவங்க இருக்கு வச்சிருக்கிற மாதிரி சுத்தமாக நம்ம மெயின்டைன் பண்ணால் போதும், அதில் ஒரு பாதி மெயின்டைன் பண்ணாலே போதும் குழந்தைய வீட்டில் வச்சுக்கிட்டு அப்படின்ற நிலைமையில் நாங்கள் போயிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக அந்த வீடு வாங்குறது ரொம்ப ஈஸியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ லண்டனில் வீடு வாங்குறதுன்னா இவ்வளோ ஈஸி அப்படின்னு தான் வந்து எங்கள் மைண்டில் இருந்ததே தவிர, அது கம்ப்ளீட்டாக உடஞ்சிது நாங்கள் ரெண்டாவது வீடு வாங்கும்போது. இந்த ரெண்டாவது தடவை இந்த வீடு நாங்கள் ஏன் வாங்கினோம் அப்படின்னா, என்னோட பெரிய பொண்ணு வந்து இயர் 6 முடிச்சுட்டு, இயர் 6 வரைக்கும் பிரைமரி ஸ்கூல், அதுக்கப்புறம் இயர் 7லேருந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி ஸ்கூல், ஸ்கூல் மாறணும் நீங்கள். அப்போ இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பெரிய ஸ்கூலில் வந்து அவள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அவளுக்கு சீட் கிடைச்சது, செலக்ட் ஆகி சீட் கிடைச்சது. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி, இவ்வளோ பெரிய ஸ்கூலில் படிக்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட வேண்டாம். நாம தான் தெரியுமே இந்தியன்ஸ் வந்து படிக்கணும், குழந்தைங்க படிக்கணும், ஸ்கூலு காலேஜ்னால் நம்ம எவ்வளோ சாக்ரிஃபைஸ் வேணால் பண்ணுவோம், எவ்வளோ கஷ்டம் வேணால் பண்ணுவோம் நம்ம நல்ல காலேஜ் ஸ்கூலுக்காக. ஸோ அந்த ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இங்கே சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் யோசித்தோம், இவ்வளோ தூரத்துலேருந்து எப்படி வர முடியும், ஸோ இங்கே லோக்கலாக நம்ம இன்னொரு வீடு வாங்கிக்கலாம் இந்த இடத்துல அப்படின்ட்டு நாங்கள் யோசித்தோம். அப்போ நாங்கள் அந்த பட்ஜெட் இதெல்லாம் பண்ணிவிட்டு இது பண்ணும்போது அப்போ தான் வந்து நாங்கள் பார்த்தோம், இந்த ஏரியாவில் வந்து இங்கே நிறைய வந்து பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் இருக்குது, அதாவது கிராமர் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, செலக்டிவ் ஸ்கூல்ஸ் அப்படின்னு பேர். அதில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு செலக்ட் பண்ணி அந்த பசங்க மட்டும் படிக்கிற ஸ்கூல். ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப நல்ல ஸ்டாண்டர்ட் உள்ள ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமர் ஸ்கூல்ஸை பொதுவாக. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் நமக்கு சீட்டு கிடைக்கும்போது அந்த அந்த ஸ்கூல்ஸ் வந்து இந்த ஏரியாவில் நிறையா இருக்குது.
அதனால ஸ்கூல்ஸ் நிறைய இருக்கிற ஏரியாவில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் விலை பயங்கரமாக இருக்கும். ஸோ எங்கள் பழைய வீட்டுக்கும் இந்த வீட்டோட ப்ரைஸுக்கும் பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ். பழைய வீடும் அதுவும் ஃபோர் பெட்ரூம் ஹவுஸ் தான். இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் விலை வைஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிஃப்ரென்ஸ். இந்த ஏரியாவில் பாருங்கள், அதாவது வந்து இப்போ வந்து பலவிதமான வீடுகள் இருக்குது, ஃப்ளாட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோ ஹவுசஸ். இப்போ ரோ ஹவுசஸ் அப்படின்னா வந்து வரிசையாக வீடுங்க இருக்கும், ரெண்டு பக்கம் பொது சுவர் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செமி டிட்டாச்ட் ஹவுஸ், அதில் வந்து ஒரே ஒரு பொது சுவர் இருக்கும். அதுக்கப்புறம் எங்கள் பழைய வீடும் சரி இந்த புது வீடும் சரி ரெண்டுமே டிட்டாச்ட் ஹவுஸ். டிட்டாச் ஹவுஸ் அப்படிங்கிறது நம்ம ஊரில் இந்த இண்டிபெண்ட் ஹவுஸ், தனி வீடுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஏன்னா என் பசங்க வந்து கொஞ்சம் வீட்டில் சத்தம் போடுவாங்க, லவுடாக மியூசிக் வைப்பாங்க. அப்போல்லாம் வந்து பக்கத்து வீட்டில் இருந்தோன்னா சுவர் வழியாக அவங்களுக்கு சத்தம் கேட்கும். இப்போ கொஞ்சம் பெரியவங்கள்லாம் இருந்தாங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு ப்ரைவசி வேணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் போன தடவையும் சரி இந்த வாட்டியும் சரி நாங்கள் வந்து டிட்டாச்ட் வீடு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிஃபர் பண்ணிடும். அந்த மாதிரியான வீடுகள் வந்து இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டிட்டாச்ட் ஹவுசஸ் ப்ரைஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தது இந்த பர்டிகுலர் ஏரியாவில். எதனால் அப்படின்னா, இங்கே இருக்கிற ஸ்கூல்ஸ் எக்கச்சக்கமான ஸ்கூல்ஸ், அதுவும் இல்லாமல் இங்கே நிறைய வந்து இங்கே வந்து இந்த ஏரியாவில் ரெட் பஸ்ஸஸே வரும், லண்டன் பஸ்ஸஸ் இருக்குது இல்லையா, அந்த வசதியே இங்கே இருக்குது. நிறைய பஸ் வசதி இருக்குது, அதுவும் இல்லாமல் ட்ரெயின் டியூப் இந்த அத்தனை வசதியும் இருக்குது. ஸோ டிரான்ஸ்போர்ட் வசதி எக்கச்சக்கமாக இருக்குது, கார் இருக்கணுன்ற அவசியமே இல்லை, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வசதியே நிறையா இருக்குது. அதுவும் இல்லாமல் இவ்வளோ பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் ஒரே ஏரியாவில் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த ஏரியாவில் வீடு வாங்குறதுக்கு விலையும் ரொம்ப ஜாஸ்தி, காம்படிஷனும் பயங்கரமாக இருந்தது. விலை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஐடியாக்காக நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நிறைய பேர் வந்து யூகேக்கு வரதா இருக்கீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த பர்டிகுலர் ஏரியாவில், எல்லா ஏரியாவும் லண்டனில் இதே மாதிரி கிடையாது, இந்த பர்டிகுலர் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு டிட்டாச்டு வீடு வேணும், ஒரு மினிமம் ஒரு த்ரீ பெட்ரூம். ஏன்னா வந்து ஒரு ஃபேமிலின்னு வரும்போது த்ரீ ஃபோர் பெட்ரூம் ஐடியலாக இருக்கும் குழந்தைங்க இருக்கிற வீட்டில். மினிமம் ஒரு த்ரீ பெட்ரூம், அதுவும் இல்லாமல் இந்த வீடு வந்து கொஞ்சம் ரன் டவுன் ஸ்டேஜில் இருக்குது, நாம் போய் வந்து அதை ரிப்பேர் ஒர்க் பண்ணி ரெனோவேட் பண்ணி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிற வீடுகளோட ஸ்டார்டிங் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 700,000 pounds தான் ஆரம்பிக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ருப்பீஸில் பார்த்தா ஒரு 6.5 to 7 crores வரைக்கும் வரும், இது ஸ்டார்டிங் ப்ரைஸு. அதுக்கு மேலே மில்லியனுக்கு மேலே 1.5 million, 2 millions எல்லாம் கூட எங்கள் வீட்டில் பக்கத்து தெருவில் எல்லாம் வீடுங்க இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல ப்ரைஸஸில் இருக்குது, பட் ஸ்டார்டிங்கை உங்களுக்கு ஐடியாக்காக சொல்கிறேன், ஸ்டார்டிங்கே இந்த ப்ரைஸில் தான் இருக்கும். ஸோ நம்ம வீடு வாங்குறதுக்கு நம்ம பட்ஜெட் என்ன, நம்ம ஃபைனான்ஸ் என்ன, நாம் வந்து எப்படி இந்த பணத்தை பே பண்ண போகிறோம், லோன் போட போகிறோமா இல்லை மொத்தம் கையிலேருந்து போடுறோமா, இப்படி நம்ம பல விஷயங்களை வந்து நாம் வந்து டிசைட் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா. ஃபேமிலிக்குள்ளே வீடு வாங்குறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை. நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, எங்களால் அந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியாவுக்கு வந்து வந்து வீடுங்களை பார்க்க முடியலை. எஸ்டேட் ஏஜென்ட் வழியாக வந்து நம்ம பார்க்கணும், பார்க்க முடியலை. ஏன்னா வந்து ஒரு 1.5 மணி நேரம் டிரைவ், டிராஃபிக் இருந்ததுன்னா 2 மணி நேரம் ஆகும். வீடு பார்க்கணும்னா அன்றைக்கி நாங்கள் ரெண்டு பேரும் ஆஃபீஸ் லீவ் போட்டுட்டு பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு இங்கே வந்து வீடுகளை பார்க்கணும். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ இது நம்மளால் முடியவே முடியாது, இனஃப் இஸ் எனஃப் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வீட்டை எங்கள் வீட்டை பூட்டிகிட்டு நாங்கள் இந்த லோக்கல் ஏரியாவில் ஒரு ஃப்ளாட்டை வாடகைக்கு பிடிச்சிட்டு அங்கே குடி வந்துட்டோம் அந்த ஃப்ளாட்டுக்கு. அந்த ஃப்ளாட்டில் இருந்துக்கிட்டு இங்கே இருக்கிற வீடுகளை நாங்கள் பார்த்தோம், வாங்குறதுக்காக பார்த்தோம். நாங்கள் கிட்டத்தட்ட என்ன, எங்களுக்கு 1 வருஷம் ஆச்சுங்க ஃப்ளாட்டில் தங்கிக்கிட்டு, வீடு வாங்கி வீட்டை ரிப்பேர் பண்ணி வீட்டுக்கு குடி வர்றதுக்கு எங்களுக்கு 1 வருஷம் கரெக்டாக ஆச்சு. என்னெல்லாம் கஷ்டப்பட்டோம் நாங்கள் அப்படின்னா சொல்ல முடியாது கஷ்டம். நாங்கள் பார்த்தது வந்து ஒரு 40-50 வீடு நாங்கள் இந்த ஏரியாவில் பார்த்துருப்போம், எல்லாம் டிட்டாச்ட் ஹவுசஸ் பார்த்தோம். அந்த வீடுங்க எல்லாமே, சில வீடுங்க எங்களுக்கு வீடு பிடிக்கல, ஆனால் சில இடங்களில் வீடு பிடிச்சும் எங்களால் வாங்க முடியாமல் போன கதை நிறைய இருக்குது. எதனால் சொல்கிறது தெரியுமா, அதை தான் மெயின் கஷ்டம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் பீரியட் அது. என்னது அப்படின்னா, இந்த ஏரியாவில் யூஸ்வலாக வந்து வீடு பார்க்குறதுன்னா என்ன ப்ரொசீஜர், நம்ம போய் பார்ப்போம், நமக்கு வீடு பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கப்புறம் பேரம் பேசுவோம் இல்லையா. நம்ம அது வந்து கோர்ட் ப்ரைஸ் ஒன்று இருக்கும், கோர்ட்டட் ப்ரைஸ் அப்படின்னா அவங்க வெப்சைட்டில் அந்த ஓனர் சொல்கிற விலை அதுதான் கோர்ட்டட் ப்ரைஸ். அந்த கோர்ட் ப்ரைஸை விட நம்ம கம்மி பண்ணி ஒரு 10,000 pounds, 15,000 pounds நம்ம கம்மி பண்ணி கேட்போம், பார்கெயின் பண்ணி கேட்போம். இதுதான் வந்து யூஸ்வல் ப்ரொசீஜருங்க. ஆனால் அது தலைகையில் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ட்டட் ப்ரைஸ் இருக்குது இல்லையா, கோர்ட்டட் ப்ரைஸை விட நம்ம ஜாஸ்தி கொடுக்கணும். அது எதனால், நாங்கள் வந்து கோட்டர் பிரைஸை விட 50,000 pounds ஜாஸ்தியாக கொடுத்து தான் இந்த வீட்டை வாங்கினோம். அது ஏன் அப்படி பண்ணோங்கிறத நான் சொல்கிறேன் ஒரு நிமிஷத்தில். என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஏரியாவில் நீங்கள் வீடு வாங்கும்போது காம்படிஷன் ஜாஸ்தி, டிமாண்ட் ரொம்பவே ஜாஸ்தி. ஸ்கூல்ஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்கிறதுனால டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நாங்கள் போவோங்க, நிறைய வீடு எங்களால் எப்படி வாங்க முடியும் போச்சுன்னா, நானும் பார்த்து லீவ் போட்டு போவோம்.
போய் அங்கே போய் வீடை பார்ப்போம், வீடும் பிடிச்சிரும் ஏரியாவும் பிடிச்சிரும். நம்ம வீட்டுக்கு போயிட்டு என்ன ஒரு வீடு வாங்குறதுங்கிறது என்ன கரிகா வாங்குற மாதிரியா, தக்காளி வாங்குறோம் அது அழுகி போச்சு இல்லை பிடிக்கல அப்படின்னா தூக்கி போட்டு கத்திரிக்காய் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா? வீடுங்கிறது நம்ம மிடில் கிளாஸ் இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். பல வருஷமாக நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணத்தை ஒரு வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அது ஒரு ப்ராப்பர்ட்டி, அது வந்து நமக்கப்புறம் நம்ம குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பழக்கம். ஸோ நம்ம காய்கறி வாங்குற மாதிரி ஒரு வீட்டை வாங்கிட முடியாது. ஸோ வீட்டில் வந்து பட்ஜெட் என்ன, அதுக்கு எப்படி ஃபைனான்ஸ் எப்படி பே பண்ண போகிறோம், இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா நம்ம? ஸோ நம்ம அந்த ஃபைனான்ஸை போய் யோசிச்சுட்டு வர்றதுக்குள்ளே 2 மணி நேரம் கழித்து ஃபோன் பண்ணுவோம், நாங்கள் அந்த வீட்டை எடுத்துக்கிறோம், நாங்கள் அந்த ஆஃபர்ட் கோட்டட் ப்ரைஸ்க்கு நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க இருந்து சொல்லுவாங்க, யூஆர் டூ லேட், அந்த வீடு ஏற்கனவே போயிடுச்சு வித்தாச்சு அப்படிமா. 2 மணி நேரத்துக்குள்ளேயா, நாங்கள் பார்த்துட்டு வந்து 2 மணி நேரம் தானே ஆகுது, அதுக்குள்ளே வீடு விற்று போச்சா அப்படின்னா வீடு விற்றுறோம். இதே மாதிரி 15 மினிட்ஸ்க்குள்ளே வீடு விற்று போன கதையெல்லாம், நாங்கள் மிஸ் பண்ணின கதையெல்லாம் இருக்குங்க. படு ஃப்ரெஸ்ட்ரேட்டிங் பீரியட், அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது எங்களுக்கு. என்னடா அது, நம்மளால் நம்ம வீடு வாங்கிக்கவே மாட்டோம் போல இருக்குது, இங்கே வாடகை வீட்லேயே லைஃப் லாங் தங்க வேண்டியதாக இங்கே ஃப்ளாட்லேயே அப்படின்னு நாங்கள் இருந்தோம். அப்போ என்னாச்சுன்னா ஒரு வழியாக இந்த வீடு வரும்போது முதல் நாள் ஈவினிங் வந்து வெப்சைட்டில் வந்தது, அவங்களோட கோட்டட் ப்ரைஸ் இவ்வளவு அப்படின்னு வெப்சைட்டில் வந்தது. நாங்கள் பார்த்துட்டோம் வீட்டு ஏரியாவெல்லாம், முதல் நாள் நைட்டே வந்து நாங்கள் இந்த ஏரியாவெல்லாம் சுற்றி பார்த்துட்டோம், ஏரியா ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி நாள் நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம், நானும் பார்த்தியும் நாளைக்கு வீட்டை பார்க்குறோம், வீட்டை பார்க்க போகிறதே ஏதோ போரில் ஜெயிக்க போகிற மாதிரி தான் எங்களுக்கு இருந்தது, அவ்வளோ காம்படிஷன். போகிறோம், வீடு பிடிச்சிருந்ததுன்னா இம்மிடியட்டாக அங்கேயே நம்ம வந்து ஃபைனான்ஸை நமக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த வீட்டை முடிக்கிறோம், இல்லைன்னா ஜென்மத்துக்கு நம்ம வீட்டை வாங்கிக்க மாட்டோம் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் நாங்கள் போனோம். வெறித்தனமாக, இதுக்கு பேர் தான் வெறித்தனமாக வீடு பார்க்குறது. நாங்கள் போனப்போ பார்த்தீங்க அப்படின்னா படியில் மேலே பெட்ரூம்ஸு, கீழே ஒரு 5-6 ஃபேமிலி வந்து சுற்றுறாங்க, நாங்கள் மட்டும்தான் வீட்டை பார்க்குறோம்னு நாங்கள் நினச்சோம். 5-6 ஃபேமிலி, பசங்களும் அம்மா அப்பாவும் பெரியவங்களும் இங்கேயும் அங்கேயும் ஓடுறாங்க வீட்டுக்குள்ளே. அத்தனை பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அத்தனை பேர். இப்போ தாங்க வெப்சைட்டில் வந்தது வீடு, அதுக்குள்ளே இவ்வளோ பேர் வந்து அவ்வளோ டிமாண்ட், அவ்வளோ பேர் வந்து பார்க்குறாங்க. நாங்கள் டிசைட் பண்ணுறோம், வீடு ரொம்ப பிடிச்சி போச்சு, பழைய ஸ்டேஜில் தான் இருந்தது, நாங்கள் வந்து வீட்டை ஃபுல்லாக ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருந்தது, ஆனால் வந்து சூப்பர் லொக்கேஷன், ரொம்ப நல்ல ஸ்கோப் உள்ள வீடு, பின்னாடி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே நிறைய ஸ்கோப் இருக்குது, அதனால் வீடு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா இம்மிடியட்டாக நம்ம வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணி தான் வந்திருந்தோம். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், வீட்டை பார்த்து முடிச்சுட்டு கடகடன்னு போய் கார்லேயே உட்காந்துட்டு நாங்கள் யோசித்தோம் ஃபைனான்ஸ் எல்லாம் எப்படி, இந்த வீட்டு ப்ரைஸ்க்கு எல்லாம் யோசிச்சுட்டு நாங்கள் இம்மிடியட்டாக வந்து அதே ரோட்டில் தான், அங்கே தான் வந்து ஏஜென்ட்டும் இருக்காங்க, இந்த எஸ்டேட் ஏஜென்ட்டோட ஆஃபீஸும் இருக்குது, நாங்கள் நேராக வந்து வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணுற கதையெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு நேராக ஏஜென்ட் ஆஃபீஸ்க்கே போயிட்டு நாங்கள் இனிமேல் நம்ம இந்த பாடு பட முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க போனோடனே அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, செம ஷாக்கிங்காக இருக்குது, உங்களையும் சேர்த்து இந்த வீட்டுக்கு ஆஃபர் 6 பேர் போட்டிருக்காங்க, நீங்கள் 6வது, எங்களுக்கு முன்னாடி 5 பேர் ஓகே சொல்லிட்டாங்க வீடு வாங்குறதுக்கு. ஸோ அவங்க இந்த 6 பேரில் யார் அவங்க சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஒரு மெத்தட் சொன்னாங்க, நீங்கள் வந்து இதுதான் கோட்டட் ப்ரைஸ், நாங்கள் சொல்கிற விலை இது, இந்த விலைக்கு மேலே, அதாவது ஏலம் போடுற மாதிரி, இந்த பேஸ் ப்ரைஸ்க்கு மேலே நீங்கள் எவ்வளோ வச்சு கேட்குறீங்களோ, யாருக்கு ஹையஸ்ட்டாக பிட் பண்ணுறீங்களோ, ஹையஸ்ட் ப்ரைஸ் சொல்கிறீங்களோ, அவங்களுக்கு இந்த ஆஃபரை கொடுத்துருவோம், நாங்கள் ஆஃபரை அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்ட்டாங்க. ஸோ ஒரு ஏழை மாதிரி வந்துருச்சு. ஸோ அவங்க சொன்ன கோட்டட் ப்ரைஸ் ஒன்று, அந்த ப்ரைஸுக்கு மேலே 50,000 pounds ஜாஸ்தியாக கொடுத்து தான் நாங்கள் இந்த வீட்டை வாங்கினோம். அவ்வளவு கஷ்டம் இந்த ஏரியாவில் வீடு வாங்குறது. இது வந்து நீங்கள் வந்து சர்வே ஏரியாவில் ஸ்கூல்ஸ் நிறைய ரொம்பவே இருக்குது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னால நீங்கள் நிறைய பேர் வீடு வாங்குறவங்களுக்கு இது ஹெல்ப் ஆகும், உங்களுக்கு மென்டலி ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கஷ்டத்தை நான் சொல்கிறேன். வீடு வாங்குறது அவ்வளவு ஈஸி இல்லை, ரொம்பவே கஷ்டம், ரொம்ப அதில் ஸ்ட்ரெஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஆக்சுவலி நாங்கள் வீடு வாங்கி முடிச்சிட்டோம், அதுக்கு அந்த ப்ரைஸ் ஹையஸ்ட் ப்ரைஸ் நாங்கள் கோட் பண்ணி 50,000 pounds நாங்கள் ஜாஸ்தியாக இந்த வீட்டுக்கு கோட் பண்ணி வீட்டை முடிச்சிட்டோம். வீட்டை வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம்தான் என் பசங்களே வீட்டை வந்து பார்த்தாங்க, ஏன்னா ஸ்கூல் போயிட்டாங்க ரெண்டு பேரும், ஸ்கூலில் விட்டு தான் நாங்கள் வந்திருந்தோம் இல்லையா. அவங்க வந்தப்போ தான் இந்த எடுத்த இந்த வீடியோ இது, அவங்க இந்த ஏரியா வந்து பார்த்தப்போ இந்த வீட்டில் வந்து பார்த்தாங்க. எங்கள் வீட்டில் வந்து அந்த அண்டர் ஃப்ளோர் ஹீட்டிங் எல்லாம் அப்போ வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள், வீடு வாங்கிட்டோன்னே இம்மீடியட்டாக நாங்கள் ரெனோவேஷன் ஒர்க் ஆரம்பிச்சிட்டோம். அப்போ ரெனோவேட் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ அண்டர் ஃப்ளோர் ஹீட்டிங் எல்லாம் போட்டோம். அந்த ஹீட்டிங் எல்லாம் போடும்போது பசங்க இது என்னது, தரைக்குள்ளெல்லாம் டியூப்ஸ் போயிட்டுருக்கு, ஹாட் வாட்டர் டியூப்ஸ் அப்படின்னு அந்த அண்டர் ஃப்ளோர் ஹீட்டிங் எல்லாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் என் பசங்க வந்து கிச்சன் இருந்த நிலைமையை
பார்த்து அவங்களுக்கு ஒரே சிரிப்பு. கிச்சன்ல ஃப்ரிட்ஜ் எங்க இருக்கு, டிஷ்வாஷர் எங்க இருக்கு, வாஷிங் மிஷின் எங்க இருக்கு, ஒண்ணுமே காணமே இந்த கிச்சனுக்குள்ள வந்து எப்படி இருக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு ஒரே ஆச்சரியமா. அது ஏன்னா வீடு மொத்தம் தட்டி போட்டாச்சு, கம்ப்ளீட்டா எல்லாமே மாத்தினோம். கார்பெட் மாத்தினோம், எலக்ட்ரிசிட்டி மாத்தினோம், ஹீட்டிங் சிஸ்டம் மாத்தினோம். இங்க ஹீட்டிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ஏன்னா குளிர்காலம் அப்படிங்கிறதுனால ஹீட்டிங் மாத்தினோம். கார்பெட் எல்லாமே சுவத்துல பிளாஸ்டர்ஸ் எல்லாமே மாத்தினோம். இந்த சீலிங் இருக்கு இல்லையா, அதை மாத்தினோம். எல்லாத்தையுமே ஃப்ளோர் சீலிங் முதற்கொண்டு ஃப்ளோர் போர்ட்ஸ் எல்லாமே மாத்தினோம். கிட்டத்தட்ட புது வீடு மாதிரி தான். அந்த சைட்ல நாலு சுவர் தவிர மத்த எல்லாத்தையுமே மாத்திட்டோம். இந்த வீட்ல வந்து மேல சிம்னி இருந்தது, நாலு சிம்னி இருந்தது. அது தேவையில்லை, ஃபயர் சிம்னி, அந்த பழைய காலத்து ஃபயர் சிம்னிஸ். அத்தனை சிம்னிஸ் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதை எல்லாமே எடுத்தோம். அதுக்காக ஸ்கஃபோல்டிங் எல்லாம் போட்டிருக்காங்க. அதையெல்லாம் வந்து பசங்க பார்த்தாங்க. அந்த பழைய ஹீட்டர்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு புது ஹீட்டர்ஸ் எல்லாம் மாட்டினோம், எல்லாத்தையுமே மாற்றினோம். அதுக்கப்புறம் கார்டன் எல்லாம் அப்போ தான் போய் பசங்க பார்த்தாங்க. வீடு வாங்கினப்புறம் தான் என் குழந்தைங்களே வந்து வீட்டை பார்க்க முடிஞ்சது. ஏன்னா அவ்வளோ அவசரப்பட்டு நாங்கள் வாங்க வேண்டியிருந்தது. இதில் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து மென்டலி ப்ரிப்பேர் ஆகிக்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவை தவிர வேறு எதுவும் இல்லை. இதில் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினோம் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ. தேங்க்ஸ், பாய்.